ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுட்டிஸ் ஹோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொத்தமல்லி புதினா வச்சு ஒரு பிரியாணி செய்யலாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கொத்தமல்லி புதினா வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அப்புறம் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா, ஒரு தக்காளியெலாம் கட் பண்ணி போடலான்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இல்லை, எல்லாத்தையும் அரைச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எல்லாத்தையும் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு குக்கரில் வந்துட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். அப்புறம் அது கூட கொஞ்சமும் நெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நெய்யும் காஞ்சி வந்ததுக்கப்புறம் பிரியாணிக்கெலாம் ஆட் பண்ணுவோம் இல்லைங்க, அந்த மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, அப்புறம் வந்துட்டு பிரியாணி இலை, அப்புறம் கல்பாசி, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்புறம் இது கூடவே கொஞ்சம் வந்துட்டு முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முந்திரி ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணலாம், இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஒரு பெரிய வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சாச்சு, அதனால் வந்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கி கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் தக்காளி அரைக்காமல் இது கூடவே வந்துட்டு போட்டு வதக்கினாலும் வதக்கலாம். நான் இப்போ அரைச்சி வச்சுக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலரி விடுங்க. கொஞ்சம் உங்களால் அரைக்க முடியல, அரைப்படலை அப்படின்னா தண்ணி ஊற்றி, கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அப்புறம் இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதனோட பச்சை வாசனெல்லாம் போகணுங்க, நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா இதை கொதித்து பச்சை அந்த தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இதாக நல்லா திக்காகணுங்க. அப்புறம் இதெல்லாம் இதானதுக்கப்புறம், நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி எடுத்துக்கலாங்க. நான் நார்மலாக சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்திருக்கேன். நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். நார்மலாக வந்துட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றுவேன். அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த அரிசியோடு நல்லா சேர்ந்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம அரைச்சி ஏற்கனவே ஊற்றுனனால கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி வந்து நீங்கள் பார்த்து கணக்காக ஊற்றிக்கிங்க. இப்போ நான் ஃபைலனாக வந்துட்டு மிக்ஸி ஜாரையும் அலசி அதில் தண்ணியை ஆட் பண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கலரி விட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அப்படியே தம் வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக இது கூட வந்துட்டு லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா அதனோட டேஸ்ட் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, தம் போட்டுடலாம். நான் வந்துட்டு கீழே ஒரு தோசைக்கல் வச்சு மேலே வந்துட்டு குக்கரு, அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு இடிக்கிற கல் வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் குக்கர் விசில் போட்டு கூட வைக்கிறனாலும் வைக்கலாம். நான் இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம். வைக்கும்போது உங்களுக்கு சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வரும். ஃபைனலாக வந்துட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி புதினா பிரியாணி நான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷாக வந்துட்டு நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு, எந்த வேறு தயிர், ரைத்தா, இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.